நீங்க கூகுளோட குரோம பயன்படுத்துறீங்களா? மொபைல்ல இல்லங்க, உங்களுடைய கம்ப்யூட்டர்ல அதிகமா பயன்படுத்துறீங்களா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இந்த செட்டிங் கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய கூகுளோட குரோம்ல, அதுவும் கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தும் போது இந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்தலாம். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கூகுளோட குரோம்ல நிறைய விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணுவீங்க. அப்படி நீங்க சர்ச் பண்ணும் போது அது எல்லாமே ஒரு ஹிஸ்டரியா சேவ் ஆயிருக்கும். அது நீங்க எங்க செக் பண்ணலாம்? கூகுளோட அக்கவுண்ட்ல செக் பண்ணலாம். அப்படித்தானே? இந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அது ஹிஸ்டரியா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நீங்க வந்து ரெகுலரா விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸா இருக்கும். சில சமயங்கள்ல புது வெப்சைட்ஸ் கூட நீங்க விசிட் பண்ணிக்கலாம், புது விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நம்மளால கீப் அப் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த சர்ச் பண்ணிருப்பீங்கல்ல, அது எல்லாம் ஹிஸ்டரியா இருக்கும்ல, அந்த ஹிஸ்டரியை நீங்க சர்ச் பண்ணலாம். எப்படி கேக்குறீங்களா? அதுக்கு அந்த வெப்சைட்டோட அட்ரஸோட நேம் நமக்கு ஞாபகத்துல இருக்கணும், இல்லனா போச்சு. ஆனா கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, கூகுளோட குரோம்ல ஹிஸ்டரிய சர்ச் பண்றதுக்கு நாங்க ஏஐ வந்து அறிமுகப்படுத்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஏஐ செட்டிங் எங்க அறிமுகப்படுத்த போறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தற்சமயம் இந்த செட்டிங் வந்து அமெரிக்கால மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல கூகுளோட குரோம் நீங்க பயன்படுத்தும் போது, அதுவும் கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தும் போது, இந்த அற்புதமான செட்டிங்கை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கூகுளோட குரோம் தான் இன்னைக்கு அதிகம் பேர் பயன்படுத்துறோம். அப்படி நீங்க சர்ச் பண்ணும் போது அது எல்லாம் ஹிஸ்டரியா இருக்குல்ல, அந்த ஹிஸ்டரியை சர்ச் பண்றதுக்கு ஏஐ வந்து புகுத்திருக்காங்க. ஏஐ பயன்படுத்தி நீங்க துல்லியமா எந்த ஒரு ஹிஸ்டரியும் நீங்க புடிச்சிடலாம். உங்க கம்ப்யூட்டர்ல கூகுளோட குரோம் ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொஃபைல் பிக்சருக்கு பக்கத்துல ஒரு 3 dots இருக்கா, அதுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட்டுக்கு மேல செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிடுவோம். லெஃப்ட் சைடு பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும். அதுக்கு கீழே நிறைய தலைப்புகள் இருக்கும். யூ அண்ட் கூகுள், ஆட்டோஃபில் அண்ட் பாஸ்வேர்ட், பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், அப்பியரன்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்பியரன்ஸுக்கு இடையில தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஏஐ வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இப்ப கரண்ட்லி இந்த செட்டிங் வந்து உங்களால பார்க்க முடியாது, பயன்படுத்த முடியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஏஐ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுளோட குரோம்ல நிறைய சர்ச் பண்ணி பார்த்திருப்பீங்கல்ல, அது எல்லாமே உங்க கூகுளோட அக்கவுண்ட்ல ஒரு ஹிஸ்டரியா இருக்கும். அதை நீங்க மறுபடியும் சர்ச் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு அதோட வெப்சைட்டோட அட்ரஸ் தெரியணும், இல்லைனா அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் மீண்டும் ஹிஸ்டரியில் உள்ள விஷயங்களை சர்ச் பண்ண முடியும். அது இல்லாம நீங்க பவர்ட் பை ஏஐ, அதாவது கூகுள் எதை பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல, ஏஐ பயன்படுத்துறாங்க. எப்படி? நீங்க வழக்கமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வச்சு ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் நம்ம தோண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அற்புதமான செட்டிங், ஹிஸ்டரி சர்ச் பவர்ட் பை ஏஐ. ஸோ இதுல டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ கேன் சர்ச் யுவர் ப்ரௌசிங் ஹிஸ்டரி பேஸ்ட் ஆன் ஜெனரல் பேஜ் கண்டென்ட், பொதுவான வார்த்தைகளை வச்சு மீண்டும் நீங்க சர்ச் பண்ணலாம். எங்க? அட்ரஸ் பார்ல. எப்படி? @ ஹிஸ்டரின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன மறுபடியும் ஓபன் பண்ணி பார்க்கணுமோ அது ரிலேட்டடான வார்த்தை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த ஏஐ என்ன செய்யும், சர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். எப்படி கொடுக்கறது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த பாத்தீங்களா, சர்ச் ஹிஸ்டரி பக்கத்துல வழக்கமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க சர்ச் பண்ணும் போது இந்த ஏஐ என்ன செய்யும், அது ரிலேட்டடான அந்த ஹிஸ்டரியை வந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம், ஹிஸ்டரியை மறுபடியும் சர்ச் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஏஐ வந்து உங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த அற்புதமான ஃபீச்சர் வந்து கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய கூகுளோட குரோம்ல, அதுவும் கம்ப்யூட்டர்ல நீங்க பயன்படுத்த போறீங்க. நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கானது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு சின்ன டெமோ தான், அமெரிக்கால இதை அறிமுகப்படுத்தினதுனால அங்கு உள்ள ஒரு டெக் சைட்ல இருந்து எடுத்த ஒரு இமேஜ் தான் இது. இந்த அற்புதமான செட்டிங் கூடிய சீக்கிரத்துல நம்மளும் பயன்படுத்துவோம், கண்டிப்பா பயன்படுத்தாமலாம் இருக்க மாட்டோம். விரைவில் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஏஐ, அதாங்க ஹிஸ்டரி சர்ச் பவர்ட் பை ஏஐ, நம்ம குரோம்ல பயன்படுத்தலாம். சோ இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே 2 பகுதி இருக்கு. ஒன்னு நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, ரெண்டையும் யூஸ்ஃபுல்லா ஆக்கிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.